ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள், வணக்கம். வணக்கம். மாநில அரசுக்கு பட்டியல் சமூகத்தினருக்கு இடையே உள்ளீடு ஒதுக்கீடு கொடுப்பது அவர்களுக்கான உரிமை, அவர்களுக்கு கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதனை தமிழ்நாடு மாநில அரசு வரவேற்கிறது, எதிர்கட்சி வரவேற்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அறுதியிலுக்கான மூன்று விழுக்காடு செல்லும் என்கின்ற அடிப்படையில், நாங்களும் ஆதரித்தோம் என்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் இதனை வரவேற்கிறது. இதுபோக மற்ற பிற மாநிலங்களில் உள்ள தலித் அமைப்புகள் பல்வேறும் கருத்துக்களை செலுத்தி வராங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க, மாநில அரசின் கையில் உள்ளிட ஒதுக்கீடை கொடுக்கின்ற உரிமையை, அதிகாரத்தை கொடுப்பது என்பது பட்டியல் சமூகத்தினருடைய ஒற்றுமைக்கு ஆபத்து என்கின்ற ஒரு கோணத்தில் உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சீங்க. நீங்கள் அதை ஏன் அப்படி ஒரு ஆபத்தான விஷயமா பார்க்குறீங்க? இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 7 நீதிபதிகள் கொண்ட ஜட்ஜ்மெண்ட்டு, அதில் 6 பேர் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. வேளா திரிவேதிங்கிறவங்க நீதிபதி, அவங்க வந்து அதுக்கு மாறான கருத்தை சொல்லி இதை மாற்றுவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது அது அந்த கோர்ட்டுக்கு முன்னால் என்ன கேள்வி வந்ததுன்னா, இந்த உள்ஒதுக்கீடு செய்வதற்கு, எஸ்சி பட்டியலில் உள்ஒதுக்கீடு செய்வதற்கு வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 341 அனுமதிக்குதா, மாநிலங்களை அனுமதிக்குதா அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கு முன்னே வந்து உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அப்போது அருண் மிஸ்ரா அவர்கள் தலைமையிலான அந்த அமர்வு என்ன பண்ணுதுன்னா, அது வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதே நேரத்தில் இதுக்கு முன்னே சின்னையா வழக்கு என்ற வழக்கில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எனவே அதை ஓவர் ரூல் பண்ணுறதுக்கு இந்த பெஞ்சால முடியாது. எனவே 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இதை நான் ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அனுப்புனாங்க. இப்போ அந்த ஒரு கேள்வியை தீர்மானிக்கிறதுக்காக தான் இந்த அரசியல் சாசன அமர்வு, 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்பட்டது. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருண் மிஸ்ரா சொன்னதையே தான் இப்போவும் சொல்லியிருக்காங்க. இந்த 6 நீதிபதிகள் புதிய காரணங்கள் எதையும் அவங்க சொல்லலை. அதுக்கான காரணங்கள் அந்த தீர்ப்பில் சொன்ன மாதிரியே இந்த பிரச்சனைக்கு, இந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லாத கருத்துக்களை அப்போ அருண் மிஸ்ராவும் அதே மாதிரி கிரீமி லேயரை பற்றி பேசியிருந்தார். அதே பேச்சை வந்து இந்த அமர்வில் இருக்கிற நீதிபதிகளும் பேசியிருக்காங்க. அதில் அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த உறுப்பு 341, அதாவது பட்டியல் இனத்தவர்களுடைய அந்த அட்டவணையில் எந்த மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் அதை குடியரசுத் தலைவர் தான் செய்ய முடியும். அது நாடாளுமன்றத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த 341 பிரிவு சொல்லுது. அந்த 341 பிரிவு என்பது அரசமைப்பு சட்டத்துக்குள் புரட்சி அம்பேத்கர் அவர்களால் எழுதி சேர்க்கப்பட்டது. அதுக்கு முன்னே ஒரிஜினல் டிராஃப்ட் வந்து டிஸ்கஷனில் ஒரு காசு எடுத்த டிராஃப்டில் வந்து அது கிடையாது, வரைவு இதில். அதுக்கப்புறம் அந்த ஆர்டிக்கிள் வந்து அம்பேத்கரே சேர்க்கிறார். ஏன்னா இந்த பட்டியல் சமூகம்னா என்ன, அது யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது எப்படி வந்து எல்லாருக்கும் தெரிகிறது. எனவே அதுக்கு வந்து ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், அரசமைப்பு சட்டத்துடைய பின்னிணைப்பாக அதை வந்து சேர்த்து கொடுக்கணும். இத்தனை சாதிகள் சேர்ந்தது தான் பட்டியல், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்ற ரெண்டு அட்டவணையும் சேர்க்கணும். ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 1935 உருவாக்கப்பட்ட இந்திய அரசு சட்டத்தில் அப்போ தான் முதல் முறையாக இந்த பட்டியல் என்பது உருவாக்கப்படுது. அப்போது வந்து அந்த சட்டத்தினுடைய பின்னிணைப்பாக அப்படி சேர்த்துருந்தாங்க. அது ஒரு தேவையில்லாத ஒரு பேர்டன், ஒரு அரசமைப்பு சட்டங்கிறது ஒரு கிறிஸ்பான ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கணும், அதில் இது மாதிரி பின்னிணைப்புகள் தேவையில்லை அப்படின்னு. அதுக்காக தான் அந்த ஒரு ஆர்டிக்கிளை வந்து அம்பேத்கர் சேர்க்குறாரு.
அப்போ சேர்க்கும் போது இதை வந்து குடியரசுத் தலைவர் தான் அதில் மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு இதில் சொல்கிறாரு. அந்த ஆர்டிகிள் பாஸ் பண்ணப்படுது. அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் இந்த 75 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார ஒரு சின்ன மாற்றம் செய்யணுன்னாலும் அது வந்து இங்கே பார்லிமெண்ட்டுக்கு வரணும், அது ஒரு மாநிலம் அதை வந்து செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு அதை சட்டமாக ஏற்றி அதை இங்கே நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க, இங்கே அந்த துறைக்கு அனுப்புவாங்க. அது நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசின் சட்டமாக திரும்ப வைக்கப்படும், வைத்து அது நாடாளுமன்றத்தில் இரு அவைகளில் நிறைவேற்றப்பட்டு அது என்ன பண்ணும், குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் பெறும். இப்படி தான் அதுக்குள்ளார மாற்றங்கள் நடக்கும். இப்பயும் வந்து நம்ம பழங்குடியினர் பட்டியலில் நரிக்குறவர்களை சேர்த்தோம். இந்த திமுக அரசு அது ஒரு நீண்ட கால கோரிக்கை, இந்த 75 ஆண்டு கால கோரிக்கை. அந்த சேர்க்கும் போது இதே தான் ப்ராசஸ். அங்கேருந்து என்ன பண்ணாங்க, அது மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்தது, அதை நரிக்குறவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி அங்கே தீர்மானம் பண்ணி ஒரு சட்ட மசோதாவை ஏற்பாடு பண்ணி அது இங்கே வந்து இங்கே பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்டது. பாஸ் பண்ணி இப்போ ஒப்புதல் பெறப்பட்டுருச்சு குடியரசு தலைவர். இதுதான் வந்து அதுக்கான வழி. இப்போ கூட ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம், அதாவது எஸ்சி பட்டியலில் இருக்கிற பல சாதிகளுடைய பெயர்கள் வந்து இழிவான அந்த விகுதியோடு இருக்குது, இன் விகுதியில் இருக்குது, அதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னதும் உடனே அது நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே சமூக நீதி அமைச்சகத்துக்கு அதுக்காக ஒரு முன்மொழிவு அனுப்பியிருக்காங்க. இவங்க அதை ஏற்றுக்கிட்டு பார்லிமெண்ட்டில் வைக்கணும். அதில் வெறும் ஒரே ஒரு எழுத்து மாத்துறது தான், ஆங்கிலத்தில் என்னு இருக்கிறத என்னுங்கிறத எடுத்துட்டு ஆர்னு போடணும். இல்லை நான் என்ன சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டிற்குள் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை பற்றிய மாற்றியமைக்கவோ அவங்க சமூக பொருளாதாரம் கொடுத்து தீர்மானிக்கவோ அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு தரவோ இருக்கின்ற உரிமை மாநில அரசுக்குள் இருப்பது தானே சமூக நீதிங்கிறத விட இயற்கை நீதி. அதானே இதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸு. ஒரு டெல்லிக்கு எப்படி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல் காஸ்டினுடைய நிலை தெரியும், அந்த கவர்மெண்ட்டுக்கு தானே தெரியும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு பறையர்களை பற்றி, சாம்பவர்களை பற்றி, தேவேந்திரர்களை பற்றி, வாதிரிமார்களை பற்றி டெல்லிக்கும் குடியரசுத் தலைவருக்கும் என்ன தெரியும்? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீவுக்கும் தாசில்தாருக்கும் தானே அந்த அமைப்பு தெரியும். இதை தீர்மானிக்கிற சக்தியை நம்மதுக்கு டெல்லிக்கு கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது தானே அது சரி, தெலுங்கானாவில் இருக்கிறது தானே சரி. அது இப்போவும் அப்படி தான் இங்கே இருக்குது. அதாவது என்ன பண்ணோம்னா இப்போ ஒன்றிய அரசே நேரடியாக வந்து இந்த பேரெல்லாம் நான் மாற்றுறேன்னு மாற்ற முடியாது. அது எப்படி மாற்றணும்னா அங்கேருந்து மாநில அரசு தான் பரிந்துரை பண்ணி அனுப்பணும், அவங்க முன்மொழிந்தால்தான் அதை மாற்றணும். இப்போ அவங்களே மாத்திக்கலாம் அப்படின்னு என்பதற்கு பதிலாக அந்த இப்போ நீங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுறீங்க, இப்போ சட்டப்பேரவையிலேயே பல பொருளில் நீங்கள் வந்து சட்டத்தை ஏற்றும் போது வெறுமனே சிலதில் கவர்னர் ஒப்புதல் கொடுத்தா போதும், சில சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும். உதாரணத்துக்கு கன்கரண்ட் லிஸ்டில் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற பொருள் மீதான நீங்கள் ஒரு சட்டங்களை ஏற்றினீங்கன்னா அதுக்கு இங்கே வரணும், இங்கே வந்து ஒப்புதல் பெறணும். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சேஃப்கார்டு, கூடுதலான ஒரு பாதுகாப்பாக வந்து வச்சுருக்காங்க. ஏன் வந்து அம்பேத்கர் இதை வச்சார், ஏன் வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறணும் அப்படிங்கிறத வச்சார் அப்படின்னு பார்க்கறது முன்னே நான் அதுதான் சொன்னேன், ஒரே ஒரு எழுத்த மாத்துறதுனாலும் நீங்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வந்துட்ருக்கோம். இப்போ இதுக்கு இடையில அதை வந்து ரெண்டாக பிரித்து, மூணாக பிரித்து, நாலாக பிரித்து, இவங்களுக்கு இத்தனை பர்சன்ட், அவங்களுக்கு அத்தனை பர்சன்ட் அப்படின்னு ஆக்குவது என்பது அதனுடைய பட்டியலை திருத்துறது கிடையாது அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லுது. அதில் பட்டியலில் மாற்றம் எதுவும் அவங்க செய்யலை, பட்டியலில் இருக்க சாதிகள் அப்படியே தான் இருக்குது, அதுக்கு இப்படி இப்படி மாற்றி நாங்கள் வந்து முன்னுரிமை தான் கொடுக்குறோம், அது மட்டும் அதை தான் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லு. ஆனால் அதனுடைய இம்பேக்ட் என்பது இதை தாண்டியது, வெறுமனே ஒரு குரூப்பாக மாற்றுறது மட்டும் இல்லை, அது அதனுடைய ப்ரிஃபரன்சஸை மாற்றுது, அதுக்கான வாய்ப்புகளை மாற்றுது, இது எல்லாமே செய்யுது. எனவே அது வந்து அது ஒரு கூடுதலான பரிமாணம் கொண்டது. இதை ஏன் அவர் வந்து அம்பேத்கர் இங்கே வைக்கிறாரு அப்படின்னு வரும்போது அவர் வந்து அந்த மாகாணங்கள் உருவாக்குறது, மொழிவழி மாகாணங்கள் உருவாகிறதுக்கு முன்ன ஒரு நிலைப்பாடை வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மொழிவழி மாகாணங்கள் உருவாகிற நேரத்தில் அந்த நிலைப்பாடில் சில மாற்றங்களை செய்து திருப்பி ஒரு இதை வந்து தன்னுடைய
நிலைப்பாடுகளை ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டிஸ் மாநிலங்களும் சிறுபான்மையினரும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன நூலாகவே வந்து அவர் எழுதி அவர் உயிரோடு இருக்கும்போதே வெளியிடுறார். அதில் வந்து இந்த ஒன்று பண்ணும்போது அவர் எப்பயுமே சிறுபான்மையினர் நலன் அங்கே பாதிக்கப்படாமல் இருக்கணும், அந்த ஏற்பாடு எந்த ஏற்பாடு பண்ணாலும் சிறுபான்மையினர் இருக்கும்போது வெறும் மத சிறுபான்மையினர் மட்டுமல்ல எஸ்சி எஸ்டி மக்கள் அவங்க அதில் பாதிச்சிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனம் கூடுதலாக எப்பொழுதும் எடுத்துக்கொள்கிறார். அப்படி பார்க்கும்போது அவர் என்ன பார்க்குறாருன்னா மாநிலங்கள் உருவாக்குறோம், மாநிலங்களை இப்போ ஒரு நிறைய மாநிலங்கள் வந்துருச்சு. அந்த மாநிலங்கள் வந்து என்ன ஆகும்னா அந்த மாநில மக்கள் தொகை வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுமைக்கும் எஸ்சி மக்கள் வந்துருக்காங்கன்னா ஒரு இப்போ இப்போ 15 கோடின்னு ஏற்றுக்கிட்டு இருக்கா, இந்த 15%ன்னு அந்த 15%ன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 25-30 கோடி மக்கள் தொகை வந்து வருது. அப்புறம் ஒரு 7.5% எஸ்டி அப்படின்னு வரும்போது அது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய ஃபிகர் வரும். அப்போ அதுக்கான அந்த எண்ணிக்கைக்கு வந்து ஒரு பெரிய பலம் கிடைக்கும். ஏன்னா நம்முடைய நாடு பாராளுமன்ற ஜனநாயக முறையில் இந்த எண்ணிக்கைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அப்போ நாங்கள் 30 கோடி மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சொல்லும் போது அதுக்கு ஒரு பெரிய இது கிடைக்கும். நீங்கள் அவனை துண்டாக்கிவிட்டு ஒரு எஸ்டியை வந்து இங்கேருந்து ரோட்டு ஓரம் வந்து ஒரு நரிக்குற ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் அவரை வந்து நான் வந்து ஒரு இத்தனை லட்சம் இருக்கிறேன்னு அவர் எங்கேயும் சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. அவரை ஒட்டுமொத்தமான ஒரு எஸ்டி பட்டியலில் சேர்த்து அவர் இந்தியா முழுக்க 7.5% வந்து எஸ்சி எஸ்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு பலம் கிடைக்குது. அங்கே எங்கேயோ ஒரு ஓரத்தில் குடியிருக்கவே வழி இல்லாத இருக்கிறவருக்கு அவர் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு எண்ணிக்கை பலம் கிடைக்குது. அப்போ நீங்கள் மாநிலங்களாக பிரியும் போது அந்த எண்ணிக்கை வந்து ப்ரொபோர்ஷனாக குறையுது. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5-6 மாநிலம்தான் வந்து உங்களுக்கு 20% எஸ்சி மக்களுடைய மக்கள் தொகை இருக்குது. அதுக்கு மற்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப குறைவு. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கேரளாவிலே ரொம்ப எஸ்டியோட பாப்புலேஷன் குறைவு, குஜராத்தில் ரொம்ப குறைவு. இன்றைக்கி அட்ராசிட்டி எங்கெல்லாம் அதிகமாக நடக்குது, எங்கே இவங்க வந்து பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இவங்க மேலே வந்து வன்முறைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அவர் என்ன ஒன்று பார்க்குறாருன்னா இதை இந்திய அளவில் வந்து இவங்கள வந்து வைக்கும் போது ஒரு எண்ணிக்கை பலம் இவங்களுக்கு கிடைக்குது. வேற இவங்களுக்கு பொருளாதார பலம் கிடையாது, கல்வி பலம் கிடையாது. இல்ல நீங்க சொல்றது அந்த ஒரு எஸ்சிங்கிற கான்செப்ட் கல்வி வேலை வாய்ப்புக்கு அந்த பெர்சன்டேஜ் இதெல்லாம் இருக்கே ஒழிய மனங்கள் அடிப்படையில் இப்ப தமிழ்நாட்டிலேயே எடுங்க, தமிழ்நாட்டில 21 விழுக்காடு இருப்பாங்கன்னா இப்போ ஒரு தேவேந்திரர்கள் தேவேந்திரர்களா தான் உணர்றாங்க, சர்டிபிகேட்ல தான் எஸ்சியா போடுறாங்க. அதே போல ஆதி திராவிடர்கள் பறையர்கள் சாம்பவர்கள்ங்கிறது தங்களை தங்கள் சாதியா தான் உணர்றாங்க. ஒட்டுமொத்தமாக நான் ஒரு எஸ்சி தலித்துன்னு சொல்கிறாங்களே ஒழிய ஜாதி என்னன்னு கேட்டால் அவங்க பறையராக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அருந்ததீரும். ஸோ யதார்த்தத்தில் அவங்கவுங்க தனி சாதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற போது அந்த அடிப்படையில் அந்த வாழ்வியல் அடிப்படையில் அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு தர்றது அப்படிங்கிறது தானே சரி. இல்லை நீ இவங்களோட சேர்ந்தா எண்ணிக்கை உனக்கு கூட கிடைக்குன்னு கொடுப்பது அது வந்து நம்ம ஒரு மாய தோற்றத்தை தானே உண்டு பண்ணுறோம். இப்போ தலித்துங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? பல்லர் இருக்காங்க, பறையர் இருக்காங்க, அருந்ததி இருக்கிறாங்க, குதிரை ஒன்னார் இருக்காங்க. இது 4 பேரும் வேற வேற சாதி தானே, வேற வேற சாதியா தானே இருக்கிறாங்க, அதானே உண்மை? அப்படி நம்ம பார்க்க முடியாது. அதாவது ஒட்டுமொத்தமாக ஓபிசி இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டோர் அவங்க வந்து 50 விழுக்காட்டுக்கு மேல மக்கள் தொகையில இருக்கும், ஆனால் 27% தான் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படி என்று தான் ஒரு பேச்சு இருக்கே தவிர அங்கே போய் டெல்லியில் வந்து நாங்கள் வன்னியர்கள் இவ்வளவு பேர் இருக்கோம், முக்கலத்தோர் இவ்வளவு பேர் இருக்கோம், நீங்கள் வந்து எனக்கு மத்திய அரசு அலுவலக இதில் வந்து பணிகளை இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு எப்படி எதை வச்சு கேட்பீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் அப்போது நீங்கள் அப்போ ஒரு ஒரு குரூப் வந்து வந்து அவசியம் ஆகிடுது. நீங்கள் இந்த ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிற இந்த பட்டியலை எப்போ எப்படி உருவாகுதுங்கிற வரலாறு தெரிஞ்சால் தான் இதை வந்து டேம்பர் பண்ணுறதுக்கு ஏன் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற நிலையை அம்பேத்கர் எடுக்கிறாருன்னு தெரியும். நீங்கள் வந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காததுக்கு முன்ன வரைக்கும் ரொம்ப கடுமையாக இங்கே இருக்கிற பட்டியல் ஏதாவது இப்பொழுது பட்டியல் சமூக மக்கள்னு எடுத்த அழைக்கப்படுகிறோம், அன்னைக்கு தீண்டாதார்கள் அழைக்கப்பட்டவர்கள் இந்தியா முழுமைக்கும் ரொம்ப கடுமையாக வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்போ வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவம் கிடையாது, கல்வி வேலைவாய்ப்பு எதுலையுமே அவங்களுக்கு வந்து இல்லை, வாய்ப்பே இல்லாமல் அவங்க வந்து முடக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அவன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வேற நோக்கத்துக்காக 1871
மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கும் போது அதே நேரங்களில் வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இது மாதிரி பட்டியல் சமூக மக்களுக்கு, இப்போ பட்டியல் இருக்கிற தீண்டாதா இருக்கு, அவங்களுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வர ஆரம்பிச்சிருக்கு 19வது பிற்பகுதி. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போது இவங்களா வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, ஆண்டாஜி ஒழிச்சு எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு. அப்போ 1881 சென்சஸில் இவங்க இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிய வந்ததும் அப்போது இந்த எண்ணிக்கைக்கு ஒரு பெரிய வலு கிடைக்குது. உடனே அது வரைக்கும் இவங்களை வந்து எங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த இந்துக்கள், சாதி இந்துக்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பட்டியல் சமூகத்தவர நாங்களும் ஒன்று தான், எங்களோட இது தான், அங்கம்தான் அவங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா அப்போ பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்பு இஸ்லாமியர்கள் கணிசமான பேர் இருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பார்கெனிங் பவர் இருக்குது. அப்போது இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், அது மாதிரி இந்த தீண்டாதார், இவங்கள்லாம் சீக்கியர்கள், இவங்கள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்கன்னா இப்போ இந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, இவங்களுடைய எண்ணிக்கை. ஏன்னா முன்ன அவங்க மட்டும்தான் இந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாரு முழுக்க யார் வர்ணாசிரம தர்மத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க, ரொம்ப கடாரா கடைபிடிக்கிறவங்க மட்டும்தான் இந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து எண்ணிக்கையில ரொம்ப கம்மியாயிடுறாங்க. அப்போ எண்ணிக்கை, இந்துக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும்னா அப்போ இவெல்லாம் நம்ம உள்ளார சேர்த்து ஆகணும் அப்படின்னு உடனே இவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அவங்க வேற கிடையாது, நாங்கள் வேற கிடையாது, அவங்க இதுலேயே தான் இருக்காங்க, இப்போ 4 வருணத்தில் இல்லையே அப்படின்னு அவன் கேட்டால், அப்போவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட்டமலை சீனிவாசன் பறையன் பத்திரிகைலாம் வந்து எழுதுறாரு, இந்துக்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, நாங்கள் இந்துவே இல்லை அப்படின்னு அவர் எழுதுறாரு. எங்களை வந்து அதில் வச்சே பேசக்கூடாதுன்றார். இதுதான் அயோத்தியா பண்டிதரும் சொல்கிறார். 19வது நூற்றாண்டில் இவங்க யாருமே தங்களை இந்துக்கள்லே என்ன, எங்கள் மதமே வேறுங்க, எங்களுடைய பண்பாடு வேற, நீங்கள் எப்படி எங்களை வந்து உங்களோட நினைச்சு கேட்குறீங்கன்னு இவங்க அப்போ எங்களை சேர்க்காதீங்கிறாங்க. அப்போ ஆனால் வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு இவங்க என்ன அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா, இவங்க இதோட பங்கம் தான். அப்போ காந்தியடிகளுடைய மொத்தமான ஒரு இந்த ப்ரோக்ராம், இந்த மக்களை, எஸ்சி மக்களை நோக்கிய அவருடைய அணுகுமுறை, அவருடைய திட்டம் எல்லாமே இவர்களை இந்து மதத்துடைய ஒரு அங்கமாக காட்டுவதற்கான ஒரு முயற்சியை தான் அவர் செய்கிறார். ஏன்னா அதுக்கு பின்னால் ஒரு பொலிட்டிக்கல் எண்ணிக்கை மாஸ் அவங்கள்ட்ட ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு அந்த கூட்டங்கிறத கும்பல்ல சேர்த்துக்க வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா இவங்க வந்து கம்மியாயிருவாங்க. அதனால அந்த கூட்டத்துல இவங்களை கொண்டு போய் இவங்க என்ன ஒரு கணிசமான எண்ணிக்கை இருக்கு இந்தியா முழுமை, அதனால இவங்க வந்து இதை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தொடர்ந்து வந்து இவங்களை சரியா இது பண்ணி எடுக்கிறான். வெவ்வேறு பேர் முதல்ல அன்டச்சபிள்ங்கிறாங்க, அப்புறம் டிப்ரஸ் கிளாஸ்ன்னு சொல்றாங்க, கடைசியாக எடுக்கப்பட்ட 1931 சென்சஸில் எக்ஸ்டீரியர் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து நீங்கள் 20வது நூற்றாண்டு ஆரம்பத்தில் இருந்து இவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறது, நியமனம் இதுகளை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்து 1919 வந்து நியமனம் செய்கிறாங்க. எம்சி ராஜா இந்தியாவில் முதல் சட்டமன்றத்துக்கு நியமனம் செய்யப்படுகிற இந்த தீண்டாத சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவராக உள்ளார போகிறார். இது அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் உள்ளார வந்ததும் இவங்களுடைய பாப்புலேஷனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம், ஒரு வெயிட்டேஜ் வந்து வந்துடுது. இதை வந்து அவங்களால தவிர்க்க முடியல. அப்போதான் இவங்க வந்து இன்னும் வலுவான கோரிக்கையாக இருக்கு, வந்து எங்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால நீங்கள் எலக்ட்ரேட்லயே எங்களை செப்பரேட்டாக நீங்கள் வந்து கன்செப்ட் பண்ணு, எங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் கொடு, தனியை வாக்காளர் தொகுதி, இரட்டை வாக்குரிமை, ரெண்டு வாக்குரிமை வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து முதல் வட்டமைசு மாநாட்டில் அம்பேத்கரும் ரெட்டமலை சீனிவாசனும் வைக்கிறாங்க. அது வந்து அப்பொழுது மெக்டோனால ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு வாக்குரிமை, இரட்டை வாக்குரிமை அளிக்கப்படும். இது தீர்மானம் கொண்டதும் காந்தி வந்து சாகுமறை உண்ணாவிரதத்தை 1932 அதன் அடிப்படையில் பூனா ஒப்பந்தம் நடக்குது. இது ஒரு பெரிய வரலாறு. இந்த பூனா ஒப்பந்தம் என்பது இந்திய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தம். ஏதாவது காந்திக்கு அம்பேத்கருக்கு நடந்த ஒப்பந்தம் இல்லை. அந்த ஒப்பந்தத்துல தான் இந்தியாவில் தீண்டாத மக்கள் ஒரு தரப்பாகவும் மற்றவர்கள் இன்னொரு தரப்பாகவும் இருந்து அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதுதான் நீங்கள் கவனிக்கணும். அதில் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற இந்த தீண்டாத மக்கள் அவர்கள் ஒரு தரப்பாக இருக்காங்க, இன்னொரு பார்ட்டியாருன்னா ஆல் அதர் கம்யூனிட்டிஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தரப்பாக இருக்காங்க. இதுக்கு அம்பேத்கர் தலைமையை எடுக்கிறாரு, அங்கே வந்து காந்தி தலைமை கொடுக்குறாரு. இவங்களுக்கு இடையில இந்த ரெண்டு ஒப்பந்தம் என்ன மாதிரியான விகிதாச்சாரத்தில் இவங்களுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுக்குது, அந்த தேர்தல் எப்படி நடத்துறதுங்கிற முறையை வந்து 1932 அதை ஃபைனலைஸ் பண்ணுறாங்க.
அப்போதான் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இவங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு இந்த பட்டியல் என்பது தேவையாக இருக்கு. அதை ஒட்டி உருவாக்கப்படுதான் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அதில் தான் முதல்ல இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் என்கிற பட்டியல் அறிமுகமாக ஆகுது. இந்திய அரசியலுக்குள்ளார எஸ்டி ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிறது வந்து 100 வருஷம் கூட கிடையாது, அதுக்கு 90 வருஷம் தான் ஆகுது. 1935 தான் வருது. ஸோ அதுக்கு பிறகு தேர்தல் நடக்குது, 36-37 தேர்தல். அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் உலகப் போர்வா வர ஆரம்பிக்கும் போது இது ஒரு பெரிய நீண்ட வரலாறு. நீங்கள் இப்போ இந்த விஷயங்களில் வந்து பார்க்கும்போது இவங்களுடைய எண்ணிக்கையே ஏற்றுக்கொள்ள மாட்டவர்கள் முதல்ல. இல்லை, நான் கேட்கறது மாநில அரசு அதை தீர்மானிக்கிற இடத்துக்கு போனால் ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிற அந்த வடிவமே உடஞ்சிரும் நீங்க பயப்படுறீங்கன்னு கேட்கறேன். ஷெட்யூல் காஸ்ட்டுக்குள்ளதான அருந்தேயர் கொடுக்குறாங்க. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு நீங்க பறையர்களுக்கான ரிசர்வேஷன் கேளுங்க. இப்ப நீங்க வந்து கோரிக்கையே மாறும். முதல்ல இந்த கோரிக்கை எப்படி மாறும்னா, இப்படி இந்த உள்ஒதுக்கீடு கொடுக்க போகும்போது ஒண்ணு வந்து இந்த ஒட்டுமொத்தமான பார்கெனிங் பவர் உடைக்கப்படுது. முதல்ல இவங்க வந்து ஒரு ஹோமோஜினியஸா 20% எஸ்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லி 20% இந்த நாட்டுல நாங்கள் இருக்கிறோம் மக்கள் தொகை அப்படின்னு. இல்ல, அதுல அது ஒரு மேலோட்டமான பார்வை தானே. ஹோமோஜினியஸா எங்க இருக்கிறாங்க? ஹோமோஜினியஸா அவங்க இல்லையே. இல்ல, யதார்த்தத்துல ஹோமோஜினியஸா இல்லையேங்கிற ஏன் இல்லைன்னு ஆக்குறது? யார் இல்லாம ஆக்குறது? இவர்களுடைய ஒற்றுமையை யார் சிதைக்கிறது? யாரு இவங்க வந்து சாதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், சாதிய உணர்வு அற்றவர்கள், சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள். அதனாலதான் இவங்க வந்து எங்களுக்கு சாதி அடையாளமே வேணான்னு இந்தியாவிலே முதல்ல 1922 ஆதிராவிடர்கள் என்கிற சாதியற்ற ஒரு இன அடையாளத்தை எடுத்துட்டு போறாங்க. ஆனால் இவர்களை சாதியவாதிகளாகவே வைக்க முயற்சி பண்ணது யாரு? மற்ற இருக்கிற சாதி இந்துக்கள் வந்து இவங்களையும் சாதி இந்து சாதியவாதிகளாக ஆக்கி வச்சுக்கிறான். உனக்கு இவனுக்கான ஒரு அடையாளத்துக்குள்ளார இருந்தால் தான் அவன் ஹேண்டில் பண்ணுறது அவனுக்கு ஈஸி. அதனால தான் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இவர்களை எப்பயுமே ஒரு சாதிக்குள்ளாரியே இழுத்துட்டு வந்து இவனுக்கு. இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒரு தலித் ஒற்றுமை இந்தியா முழுவதும் தலித் அரசியலுக்கு இன்னைக்கு ஒரு மோடியிலிருந்து காங்கிரஸ்லேருந்து யாராக இருந்தாலும் இன்றைக்கி அதுக்கு ஒரு அப்பீஸ்மெண்ட்டுக்காவது அது சில விஷயங்களை செய்கிறாங்கங்க நீங்கள் சொல்கிறது நிதர்சன உண்மை, நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் யதார்த்தத்தில் அப்படி இல்லையே. இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே தலித் என்று சொல்பவர்கள் தனித்தனி சாதியா தானே இருக்கிறாங்க. இப்ப நீங்க மகாராஷ்டிரால இருக்க மகரும் தலித்து, உங்களுக்கு தென்காசியில இருக்கக்கூடிய ஒரு ஆதி திராவிடரும் தலித்துனா ரெண்டு பேருக்கு என்ன ஒற்றுமை இருக்கு? தலித்துங்கிறத நீங்க இந்திய அளவுல சொல்லிக்கலாம். நீங்க வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க அம்பேத்கர் வந்து பறையரா, பல்லரா, அருந்ததியரா? அவர் கண்டிப்பா கிடையாது. அவருக்கு செலவழிச்சிருக்கீங்க, உங்க ஏன் போட்டோ வச்சுக்கிறீங்க? எதுக்கு வச்சிருக்கீங்க? அவர் கான்ஸ்டியூஷனை உருவாக்குனாரு, அந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு ரைட் கொடுக்கு, அதுக்காக வச்சிருக்கீங்க? அது கிடையாது. அவரே இந்த சமூகத்தினுடைய தலைவராக இந்த மக்கள் மதிக்கிறாங்க. இந்த உணர்வு இது யதார்த்தமா? இது யதார்த்தம் கிடையாதா? அப்ப அவங்க வந்து தன்னை வந்து ஒரு உற்சாதியா அடையாளத்தோட மட்டும்தான் பாக்குறாங்களா? அப்படி பாக்கல. சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒரு அடையாளத்தவர்கள் தான் நினைக்கிறாங்க. இதனால லாபம் அடைய விரும்புறவர் தான், இதை வச்சு அரசியல் பண்றவன் தான், இதுல சங்கம் வச்சுக்கிறவன் தான், அவன் தான் என்ன பண்றான்னா இவங்களை உற்சாதிகளாக பிரிக்கிறான். அதை பிரிச்சு அவன் தலைவராகணும், இல்லைன்னா ஒட்டு மொத்தமா இருக்கும் போது தலைவராகி ஆகிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால அவங்க தான் இதை வந்து உருவாக்கிக்கிறானுங்க ஒவ்வொருத்தவனும். ஸோ இது யதார்த்தம். அது மாதிரி உற்சாதியாக தங்களை உணர்வதில் தான் யதார்த்தம். ஒட்டு மொத்தமாக இல்ல நீங்க என்ன பயப்படுறீங்கிறத சொல்லலாம். இப்ப மாநில அரசு கட்டுப்பாட்டில் இந்த பட்டியல் சமூகத்தினுடைய இடஒதுக்கீடோ இல்ல பிற சமூகத்தினுடைய இடஒதுக்கீடோ தீர்மானிக்க இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா என்ன அச்சப்ப இந்த வன்னியர்களுக்கு எங்களுக்கான ஒரு சர்வே எடுக்க எடுத்துக்கான இடஒதுக்கீடு கேளுங்கிறாங்க. அதுதான் அதைதான் நான் சொல்ல வரேன். நான் வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக மட்டுமே இதை கையாளுவார்கள். தனக்கு அரசியல் லாபம் கிடைக்குதா அப்படின்னா இவனுக்கு ஒருத்தனுக்கு கொடு, இவனுக்கு வந்து இவனை மிகவும் பிற்படுத்தப்பட்டவனு சேர்த்துக்கலாம், இவனை பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்துடலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தவர் பட்டியல் ஓபிசி லிஸ்ட் எடுக்க, அதில் எவ்வளோ ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் ஓபிசி லிஸ்ட்டில் கொண்டாந்து வச்சுருக்காங்களா இல்லையா? நீங்கள் பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் எல்லாம், இன்றைக்கி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லைங்கிற அளவுக்கு கொண்டாந்து எல்லாருக்கும் கொங்கு விழால கவுண்டர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருந்தாங்க. அது திமுக அரசு அவங்க கோவை செல்லியன் இவங்கெல்லாம் இது பண்ணி அதை பேக்வேர்டு கம்யூனிட்டியாக மாற்றினாங்க.
என்ன வந்தது அது, அது வந்து அரசியல் நோக்கமா அல்லது வேற என்ன நோக்கம் அதுக்கு? இல்ல சோசியலி, இல்ல சோசியலி எஜுகேஷன்லயே அவங்க பேக்வர்டா அந்த சமூகங்கள் இருக்கிறாங்கன்னு அன்னைக்கு காரணம் சொன்னாங்க. அதான் இவங்க இவங்க சொல்றதுதான், இவங்க உண்மையை வந்து அதுவா? இப்ப நீங்க வந்து ஒவ்வொருத்தவங்க ஆட்சி இல்லாத திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ எந்த ஆட்சியும் வச்சுக்கீங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதனால் நமக்கு என்ன வந்து பயன் அப்படிங்கறதான் பாப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இவர்கள் ஒற்றுமையாக இருந்து பார்கெயின் பண்றது, இப்ப நீங்க வந்து ஒண்ணு ஒரு நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு காலம் இருந்தது தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா எல்லா மக்களுக்குமாக பிரதிநிதிகளாக சில தலைவர்கள் முன்ன நின்னாங்களா இல்லையா, அப்படி இருந்த ஒரு சூழல் இருந்தது இல்ல? அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த பார்கெனிங் பவர் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தலைவர் இருக்கிற அளவுக்கு பிரிஞ்சுட்டு, ஒரு உச்சாதியில உச்சாதியில இன்னும் கிளகிளையா பிரிச்சுக்கிட்டே போறான். அப்போ யாரு அம்பேத்கர் தான், எம்ஜிஆர் தான் இதெல்லாம் வந்து கிண்டல் பண்ற மாதிரி பன்னீர் இடஒதுக்கீடு கேட்ட போது அவர் எல்லாரையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கோட்டைக்கு வர சொல்லி எல்லாரும் ஒரு பெரிய பட்டியல் 100% மேல நாங்க இருக்கணும்னு அவங்க அதெல்லாம் லிஸ்ட் கொடுத்து அதை வந்து ஒரு பெரிய காமெடியா மாத்தினாரு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இவங்களை பிரித்த பிரிக்க 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 இவங்களுக்கு எந்த பவரும் இல்லாம, ஏற்கனவே பவர்லெஸ் இவங்க, எந்த அதிகாரமும் மற்றவர்கள் அவர்களே, இவர்களுக்கு இருக்கிற ஒரே அதிகாரம் இந்த எண்ணிக்கை அதிகாரம் தான். அதாவது பலம் இல்லாதவர்களை பலம் இருக்கிறதோடு சேர்க்கக்கூடாதுன்னு நீங்க தான் ஃபார்வர்டு கம்யூனிட்டியே பிசியில சேர்க்கறீங்களே, அவ உண்மையிலே பேக்வர்டா இருக்கக்கூடிய ஒரு அகமுடியருக்கும் நாடா இருக்கும் ஃபார்வர்டு கம்யூனிட்டியோட எப்படி போட்டி போட முடியும்னு கேக்குறீங்க. அவங்க அருந்ததியர்கள் என்ன சொல்றாங்க, தேவேந்திரர்களும் ஆதி திராவிடர்களும் எங்களை விட பலம் இருந்தவர்கள், கல்வி அடிப்படையில், சமூக அடிப்படையில், பொருளாதார அடிப்படையில் அவர்கள் எங்களை விட எண்ணிக்கையிலையும் கூட எங்களை விட சமூக வாழ்வியல் அவங்க நல்லா இருக்கு, அதனால அவங்களோட போட்டி போட முடியலன்னு கேட்கும் போது மாநில அரசு அதுக்கான ஏற்பாடு பண்ணுது. இது இது இதான சமூக நீதி, இது சமூக நீதி தானே? இதுல அடுத்த சமூக நீதி எங்க போனா நீங்க, அது ஏழு சாதிகளுடைய தொகுப்பு தானே அருந்ததிங்கிறது, இன்னைக்கு ஏழு சாதிகளோட தொகுப்பு தான் அருந்ததிங்கிறது. அது ஏழு சாதிகளும் வெவ்வேறு நிலவியல் பின்புலம் கொண்டவை, வெவ்வேறு தொழில் பின்புலம் கொண்டவை இல்லையா? விவசாயம் செய்யற சாதி இருக்காது இல்லையா? அதுல எல்லாரும் வந்து துப்புரவு பணியாளர் பண்ணவங்க கிடையாது யாருமே. நீங்க அதுல வந்து அதிகமா வந்து துப்புரவு பண்ண ஆதியாந்திராவை சேர்ந்தவங்க வந்து நகர்ப்புறங்கள்ல இருக்கிறாங்க. இந்த பட்டியல இருக்கிறவங்க வந்து வெவ்வேறு பணிகளை செய்கிறவர்கள். அப்ப அதுலேயுமே இப்ப மாதாரின்னு இருக்கு, நீங்க பகடைன்னு இருக்கிறவங்க, அருந்தையர் சக்கித்தர் இருக்கிறவங்க, இவங்களுக்குள்ளார வந்து டிஃபரன்ஸ் இருக்குதா இல்லையா? இப்ப நீங்க இந்த பட்டியலுக்குள்ளார டிஃபரன்ஸ் இருக்குது, அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா நீங்க இந்த 15 உள்ஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறம் அதுல எந்த பிரிவினர் அந்த உள்ஒதுக்கீட்டை பார்த்துருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ளார ஒரு குரூப் வந்து அதிகமாக அதை பயனடைஞ்சிருக்கும், அது எண்ணிக்கையினாலயோ அவங்களுடைய எஜுகேஷன் பின்னணியோ. அப்போ இதுக்கு இதை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தவங்க ஒரு ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸா ஒருத்தவங்க எப்போ அனுபவிக்கிறான்னா அவனுக்கு அதுக்கான பின்புலம் வந்து உருவாக்கப்படணும், கட்டமைப்பு உருவாக்கப்படணும், பொருளாதார தற்சார்பு வந்து குறைஞ்ச வரணும், அவனுக்கு கல்விங்கிறது கொண்டு வரணும். இதை வந்து இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதுக்கு பதிலா, இவனாலதான் என்னுடைய பாதிப்பு வந்துடுச்சு, இவனால இவன் எனக்கு வந்து என்னுடைய இதை வந்து பறிச்சுட்டு போயிட்டான். இங்கேயே இந்த இதுலயே தீர்ப்புலேங்க இந்த உச்சாதிக்கிடையிலேயே ஒடுக்குமுறை இருக்குங்கிறதுக்கு ரெண்டு உதாரணத்தை காட்டியிருக்காங்க. ஒண்ணு குஜராத்ல 1590 கிராமமோ என்னமோ வந்து ஒரு தொண்டு நிறுவனம் வந்து அவங்க வந்து சர்வே பண்ணதாகவும், அங்க வந்து அங்க இருக்கிற அங்கே ஏற்கனவே எஸ்சி கம்யூனிட்டி ரொம்ப கம்மி, அவங்களுக்குள்ளார ஒரு பெரிய வேற்றுமை இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சதாகவும் ஒரு இது சொல்றாங்க. இன்னும் ஒரு இது வந்து இக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்கில் வந்த ஒரு கட்டுரையை வந்து அதில் வந்து ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா தமிழ்நாட்டில் எங்கே வந்து ஒரு அருந்ததியர் பையன் பறையர் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம், உடனே அந்த பறையர் குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் அருந்ததியர் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களை எல்லாத்தையும் போய் கற்பழிச்சிட்டாங்க. இப்படி வந்து வந்து ஒரு தகவலை வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்க இது வந்து இது இது மாதிரி நடந்ததா முதல்ல, அது இங்கேருந்து போனதுங்க அது மாதிரி? அப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஏதோ பறையர் சமூகத்தினர் போய் அருந்ததியினர் பெண்கள் எல்லாம் வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து மாண்புமிகு நீதிபதிகள் கொண்டு வர்றாங்க. எதுக்கு இதெல்லாம் செய்யறாங்க? முதல்ல இந்த நீதிபதிகளுக்கு தெரியும்
இந்த எஸ்சி மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது கல்வியிலேயோ பொருளாதாரத்திலேயோ வேலை வாய்ப்பிலேயோ இதுவரைக்கும் பாதி கூட நிறைவேற்றப்படலங்கிறது இந்த நீதிபதிகளுக்கு தேவையான. நீதிபதிகளுக்கு முன்னால நிறைய கேஸ் நூற்றுக்கணக்கான வழக்குகள் அதுக்காக இருக்குது, கிடப்பில் இருக்குது. அதை பத்தி கொஞ்சமும் அக்கறை காட்டாத இந்த நீதிபதிகள் என்ன, இவங்களுக்குள்ளார வந்து பெரிய ஒடுக்குமுறை இருக்கு. ஏன்னா வன்கொடுமை வந்து ஒவ்வொரு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஒவ்வொரு வருஷமும் வெளியிடும் போது இவங்கள் மேலான அட்ராசிட்டிஸும் வன்கொடுமையும் அதிகமாக போயிட்டே இருக்கு. இதே நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஆணவ கொலைகளுக்காக சட்டம் சொன்னதோட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான வழிமுறைகள்லாம் பண்ணாங்க, எந்த சோ மொட்டவா எடுத்து கண்டெப்ட் வந்து மூவ் பண்ணியிருக்காங்களா இந்த நீதிபதிகள், ஏன் செய்யவே இல்லை. ஏன்னா இது இதனால இது அப்போ இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறாங்கன்னா, இது அரசுகிடம் அரசாங்கத்திடம் வந்து நீங்க பேச வேண்டிய, அவங்க ஆர்கியூ பண்ணதை அங்க போய் நம்ம கோரிக்கை வைக்க அங்க போராட வேண்டிய ஒரு விஷயத்த இவங்களுக்குள்ளாரான மோதலாக முரண்பாடாக மாத்துருது. நீங்க எஸ்சிக்கான தன்மை இதுல பாதிக்கப்படும்னா, இப்ப அருந்ததியர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தா அது பிரச்சனையா பார்க்கப்படும், பிசிஆர் ஆக்ட் போட முடியாது. ஆனால் வன்னியர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் வந்தால் அது பிசிஆர் ஆக்ட் வரும். வன்னியர் அருந்ததி பிரச்சனை வந்தால் அது பிசிஆர் ஆக்ட் வரும். இப்போ இன்னும் நான் அந்த எஸ்சிங்கிற கான்செப்ட் ஏன் உடஞ்சி போகாமல் அப்படியே இருக்குன்னு சொல்ல வரேன்னா, இந்த மூன்று சமூகங்களுக்குள்ள அவ்வப்போது உரசல் வந்தாலும் பிசிஆர் ஆக்ட் போட முடியாதுல்ல. ஏன்னா பாதிப்பை ஏற்படுத்துகிறவனும் ஷெட்யூல் கேஸ்ட்டு, அவனும் ஷெட்யூல் கேஸ்ட்னா பிசிஆர் ஆக்ட் போட முடியாது. அப்போ எஸ்சிங்கிற கான்செப்ட் இங்கே உறுதியாக தானே இருக்கு. நீங்கள் இந்த இது கொடுத்தாலுமே எஸ்சிங்கிற கான்செப்ட் இந்த மாதிரி விஷயங்களை உறுதியாக தானே இருக்கு. இல்லை, நீங்கள் எஸ்சி கான்செப்டை வந்து வெறும் பிசிஆர் ஆக்டை வச்சு முடிவு பண்ண சட்டங்களும் இருக்குது. இது கூடுதலான இவங்களுக்கு பாதுகாப்புக்காக இருக்கிற ஒரே ஒரு ஆக்ட் தான் பிஓஐ ஆக்ட். சோ அதை வந்து இவங்களுக்குள்ளார போட்டுக்க முடியலங்கிறதுனாலயே இவங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்படி நம்ம இதை பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து ஒரு ரொம்ப அதை வந்து குறைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ என்ன என்னுடைய இது என்னன்னா, அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாரு, மாநிலங்களில் போகும்போது இவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கணும், இவங்க எண்ணிக்கை குறையிறதுனால அங்கே ஆட்சிக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இவர்களை வந்து இவர்களுக்கு பாதகங்களை செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. எனவே ஒரு தடுப்பு என்ன பண்றாரு, நீ ரெக்கமெண்ட் பண்ணு, அதை ஒன்றிய அரசு வந்து பார்த்து அதை முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றா பாஜகவில், அவங்களே மாநிலத்திலேயே இருப்பான், அவனே ஒன்றியத்திலேயே இருக்கான். அது மாதிரி காங்கிரஸ் ஆட்சி வந்ததுன்னா அவங்களே மாநிலத்திலேயே இருப்பான், அவனே ஒன்றியத்திலேயே இருப்பான். அப்போ இங்கேருந்து உடனே என்ன வேணாலும் எந்த சட்டத்தை வேணாலும் ஈஸியாக நிறைவேற்றிப்பாங்க. ஆனால் அது மாதிரி இல்லாத இடத்துலையாவது குறைஞ்சபட்சம் ஒரு தாமதம், ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட்டு, நீங்கள் வந்து ஒரு கவுண்டர் சைன் வாங்கிட்டு வான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவர்கிட்ட போய் ஏமா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அவர் போய் ஒரு முத்திரவாங்கிட்டு வான்னு இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறோம் பாருங்கள், இதுக்கான ஒரு சின்ன பாதுகாப்பா வந்து அது மூலமா இல்ல. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஸ்ட்ராங் சென்டர்ங்கிறத நீங்க பாதுகாப்பா பாக்குறீங்கல்ல, அம்பேத்கர் பார்த்த காலகட்டம்ங்கிறது வேற. இல்ல மொழிவழி மாகாணத்தையே அம்பேத்கர் கடைசி காலத்துல வேறு பார்வையில பாத்திருக்காருன்னு நீங்களே பல முறை என்கிட்டயே பதிவு செஞ்சிருக்கீங்க. இது வந்து திருப்பி திருப்பி மாநில சுயாட்சிக்கு எதிராக ஸ்ட்ராங் சென்டருங்கிற அவங்களுடைய கருத்தை வலு சேர்க்கிற மாதிரி இல்லை இருக்கும். டெல்லி கையில அதிகாரத்தை கொடுங்க, டெல்லி கிட்ட அதிகாரத்தை கொடுங்கன்னு சொல்றது ஃபெடரலிசத்துல, ஃபெடரல்னு சொல்றதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கா இல்லையா? ஃபெடரல்னு சொல்லும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, அதுதான் ஃபெடரல். ஃபெடரலா இருக்கணும்னா நீங்க வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமே ஆட்சி பண்ணுங்க, அதுக்கு பேர் எப்படி ஃபெடரல்னு வரும்? இங்க அப்படி இல்லையா, எல்லாருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நுழைக்குது, உதாரணத்துக்கு சிறை நிர்வாகம் பத்தினது மாநில அரசு தான் செய்யணும், காவல்துறை இதுங்கிறது மாநில போலீஸ் பவர் யார்கிட்ட இருக்குது, மாநில அரசு கிட்ட தான் இருக்கு. ஒரு கைதி விடுவிக்கலாம், மாநில அரசுக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்கு. எஸ்சி மக்களுக்கு இடஒதுக்கீட்டு அளவு உயர்த்தலாம், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. எஸ்சி மக்களுடைய ப்ரொமோஷனுக்கு ரிசர்வேஷன் பண்றதுக்கு தனி சட்டம் இயற்றலாம், மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஏன் தமிழ்நாடு செய்ய மாட்டேங்குது? ஏங்க நீங்க வந்து அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து நீங்க அவங்களை கைதூக்கி விடுறோம் அப்படின்னு சொல்ல முன் வந்தது நம்ம பாராட்டோம், நாங்க ஆரம்பத்திலிருந்து அதை ஆதரிக்கிறோம், அதுல ஒண்ணும் இல்லை. நீங்க உண்மையிலேயே இந்த ஒட்டுமொத்தமான எஸ்சி மக்கள் மேல உங்களுக்கு வந்து உண்மையிலே கரிசனம் இருக்குமானால் நீங்க என்ன பண்ணணும், இவங்களுக்கான பேக்லாக் வேகன்சி எப்படிங்க இருக்க முடியும்?
நீங்க வந்து இவங்களுக்குன்னு ஒதுக்குறா ஒரு எம்எல்ஏ சீட்டு ரிசர்வ் சீட்டுன்னு ரிசர்வ் தொகுதினு இருக்கு, அது காலியா வச்சுக்க முடியுமா? நீங்க வந்து பஞ்சாயத்து தலைவர் ரிசர்வ் சீட்டுன்னு இருக்கு, காலியா வச்சுக்க முடியுமா? அப்போ பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனை மட்டும் நீங்க வந்து நிரப்பிடுவீங்க, ஆனா ஜாப்ல மட்டும் நீங்க நிரப்பவே மாட்டீங்கன்னா எப்படி? நீங்க நிரப்பாம எத்தனை வருஷம், 75 வருஷம் இன்னைக்கு சுதந்திரம் அடைந்து இந்தியாவில் 75 வருஷம் எந்த மாநிலத்திலையும் எந்த துறையிலையும் எஸ்டிக்கான இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவு செய்யப்பட்டதே கிடையாது. எந்த துறையிலையும் நீங்க எந்த துறை வேணாலும் எடுத்துங்க, நீங்க வந்து எப்பவும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னா என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்தா பேக்லாக் வேகன்சி தான் ஃபில்அப் பண்ணுவோம், வந்ததும் உடனே வந்து ஒரு அறிக்கை போடுவாங்க, பேக்லாக் வேகன்சி எல்லாம் எவ்வளோன்னு கணக்கு எடுக்கிறோம், அதுக்கப்புறம் 5 வருஷம் முடியும் போது திருப்பி அடுத்த தேர்தல் வரும்போது திருப்பி அதையே சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்க, பஞ்சம நிலத்தை நாங்கள் மீட்டு கொடுப்போம், ஆட்சிக்கு வந்து உடனே பஞ்சம நிலத்தை பற்றி நாங்கள் கணக்கு எடுக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், அந்த கமிட்டி என்ன செய்யுது என்ன பண்ணுது 5 வருஷம் வரைக்கும் தெரியாது, திருப்பி அடுத்த தடவை ஒரு வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக வரும். இதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? நீங்களும் ஒரு 8 தேர்தல் 7-8 தேர்தலையாவது பார்த்துருப்பீங்க, இது வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? அப்போ என்ன நடக்குதுங்க? ஏன் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிற விஷயத்துல நான் என்ன சொல்ற கலைஞர் அவர்கள் அவருக்கு உண்மையிலேயே ஒரு கமிட்மெண்ட் இருந்தது, ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினர் அவரோட இருந்தேன் அந்த சமயத்துல, அவர் எடுத்த முன்முயற்சியை வந்து நான் கண்கூடா பார்த்தேன், அவருக்கு அதுல எவ்வளவு கமிட்மெண்ட் இருந்ததுங்கிறத நான் கண்கூடா பார்த்தேன். அவர் இதை மட்டும் இல்லைங்க, அவர் கலைஞரை மதிப்பிடுவதற்கு வெறும் அரசு இடஒதுக்கீடு இல்ல, சமத்துவபுரம்ங்கிற திட்டம் இன்னைக்கு இந்தியாவில வேற எங்கேயுமே கிடையாது, புரட்சி அம்பேத்கர் அவர்கள் சொன்ன திட்டம் அது, எல்லாரும் ஒரு கூடி வாழ்கிற ஒரு இதை வந்து உருவாக்கணும்னு சொல்லி காந்திக்கு எழுதுறாரு அவரு. அந்த திட்டத்தை செயல்படுத்தினவர் வந்து இந்தியாவிலேயே அம்பேத்கரியவாதிகள் கூட ஆட்சிக்கு வந்தாங்க, எங்கேயும் செய்யல, கலைஞர் தான் செஞ்சாரு. அவருடைய கமிட்மெண்ட் என்பது வேறு, அவர் அந்த கமிட்மெண்ட்ல இருந்து இந்த இடஒதுக்கீடை உருவாக்குறாரு, அதனால நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அதை ஆதரிக்கும். இன்னைக்கும் அந்த சட்டம் வந்து செல்லுபடியாகும்னு சொல்லதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் கலைஞரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு இந்தியா முழுமைக்கும் இதை வந்து மாநிலத்துக்கெல்லாம் கொடுக்கலான்னா நீங்க அப்போதான் நீங்க என்ன கேட்குற, நீங்க பஞ்சாபில் அந்த வழக்கோட பின்னணியை நீங்க பார்க்கணும், ஹரியானாவில் அந்த வழக்கோட பின்னணியை பார்க்கணும், ஆந்திராவில் சின்னையார் தீர்ப்பு வந்ததுக்கு அந்த வழக்கோட பின்னணியை பார்க்கணும். இப்போ அந்தந்த மாநில அரசுகள் என்ன செஞ்சாங்க, அங்கே இருக்கிற பட்டியலின மக்களை எப்படி வந்து பிரித்தாளுகிறார்கள், எப்படி கையாளுகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தா தான் இது ஒட்டுமொத்தமா நம்ம வெறும் தமிழ்நாட்டை பத்தி மட்டுமே அருந்ததியர் மட்டுமே வைத்துக்கொண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பார்த்தோம்னா அது பிழையாகிவிடும். அதுதான் நான் சொல்றேன், இந்த அருந்ததியருக்கு கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீடு தீர்ப்பை வந்து நாங்கள் வரவேற்கிறோம், அதை நாங்கள் வந்து ஆரம்பத்தில் இல்லை, இந்த தீர்ப்பின்படி மாநில அரசின் கையில் இருந்தா பறையர்களுக்கு கூட தண்ணி இடஒதுக்கீடு கேட்கலாம்ல. இப்ப வன்னியர்கள் இதன் அடிப்படையில் என்ன சொல்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கையில அதிகாரம் வந்துச்சு கேளுங்க, பறையர்கள் கேட்கலாம்ல. ஏங்க அப்படி நீங்க வந்து அதான் சொல்றேன், நீங்க வந்து அவர் ஒரு சாதி சங்கம் வச்சிருக்காரு, நீங்களும் ஒரு சாதி சங்கம் வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னு கேக்குறதுக்கு இதுக்கு என்னது வித்தியாசம் இருக்குதான் நீங்க சொல்றது? சார், இப்ப இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இப்ப வன்னியர்கள் என்ன கேக்குறாங்க, நாங்க 14 விழுக்காடு இருக்கிறோம், ஆனா எல்லா ஏ அண்ட் பி கிரேடு வேலையிலயும் 5% இருக்கும், சும்மா இவங்க திமுக வந்து சி அண்ட் டி கிரேட்ல வன்னியர்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, பட் முக்கியமான பொறுப்புகள்ல நாங்க 5% கூட இல்ல நீதிபதியில இருக்கிறோம். நானே கேக்குறேன் இல்ல, இதே மாதிரி பறையர்கள் நாளைக்கு கேட்கல, மாநில அரசு கேள்வி வந்தா பறையர்களும் இவங்க தனியிடுவதற்கு கேட்கலாம்னு கேக்குறேன். சொல்றேன் நீங்க இவங்க அப்படி கேட்டா முக்குளத்தூர்ல இருக்கிறவங்க பிரமலக்கள்ளர் சமூகம் நாங்க எவ்வளவு எங்களுக்கு எத்தனை பேர் இருக்கோம், நாடார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம், வந்து அதுல இருக்கிற வண்ணார்கள் எவ்வளவு பேர் இருக்கோம், அதுல இருக்கிற மீனவர்கள் எவ்வளவு பேர் இருக்கோம், இப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டே போகும்போது இதை நீங்க வந்து ரிசர்வேஷனுங்கிறது வந்து எல்லாத்துக்குமான சொல்யூஷன் கிடையாதுங்க. ரிசர்வேஷனுங்கிறது வந்து ஒரு ஃபேர் ரெப்ரசன்டேஷனுக்கான ஒரு வழிமுறை. அந்த ஃபேர் ரெப்ரசன்டேஷனை எப்படி பண்ண முடியும், நீங்கள் வந்து இப்போ 2013 ஒன்றிய அரசுக்கு ஒரு இதை எடுத்தாங்க, சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ்னு ஒரு சர்வே எடுத்தாங்க, அதில் வந்தது என்ன தெரியுங்களா, 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சாதிகள் இந்த இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி வந்திருக்குது, பல லட்சக்கணக்கான சாதிகள். இப்போ நீங்கள் போய் ஒவ்வொருத்தையும் கேட்டீங்கன்னா, கேட்டு எழுதுனீங்கன்னா நீங்க ஒட்டு மொத்தமா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சாதி பேரை சொல்லுவான், நான் வந்து இந்த பக்கம் வந்து இங்க இருந்து விபூதி இந்த பக்கம் பூசுவாங்க எங்களுக்கு வேற சாதியுமா, நான் பொட்டை இப்படி வச்சுப்பேன் அப்படின்னா ஒருத்தன் நேரா திண்டுவேன் எனக்கு வேற சாதியுமா, நான் வந்து துண்டை இந்த பக்கம் போடுவேன் நான் வேற சாதின்னுவான், இன்னொருத்தன் எச்சி இந்த பக்கம் துப்புவேன் நான் வேற சாதிங்கன்னு, இப்படி வந்து இந்த சமூகத்தை துண்டாடி வச்சிருக்காங்க. அதுதான் வர்ணாசிரமா,
அதுதான் வந்து சனாதனம் செஞ்சது. இந்த மக்களை துண்டாக்குவது, அதே துண்டாக்குற ஏன் பாருங்க, ஒரு சிம்பிளான ஒரு நீங்க டெஸ்ட பண்ணணுங்க. நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வேணும்னு நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக தான் முதல்ல பார்லிமெண்ட்டில் எழுப்புறோம். அதுக்கு பிறகு வழக்கு போடுறோம், திமுக வழக்கு போட்டு இன்றைக்கி ஆல் இண்டியா கோட்டா வந்தது. அதில் பிசிக்கு வந்து அது வரைக்கும் ரிசர்வேஷனே, நாங்கள் எழுப்புற வரைக்கும் ரிசர்வேஷனே கிடையாது, வேறு யாரும் கேட்டதும் இல்லை. அந்த கேட்டபோது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து என்ன போய் அப்டேட் போடுறா, இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அப்டேட் போட்டான். சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் போட்டாங்க, உச்ச நீதிமன்றத்திலையும் போட்டான். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தனி அமைப்பு கிடையாது, பாஜக அரசுடைய அமைப்பு தான் அது. அவங்க பாஜக வந்து என்ன சொன்னா ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு அப்டேட் போடுறான். இதுல வந்து என்ன அப்டேட் போட்டிருக்கான், உள்ஒதுக்கீடு கொடுக்கலான்னு அப்டேட் போடுறான். பிஜேபி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறான்னா அந்த அதைத்தான் நீங்க டெஸ்டா எடுத்துக்கணும். அவன் ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறான்னு நீங்க பார்க்கணும். பிஜேபிக்காரர்கள் ஏன், பிஜேபி அரசாங்கம் இந்த நிலைப்பாட்டை எடுக்குதுன்னு சொன்னா அதை நீங்க வந்து சந்தேகிக்கணும். அதன் அடிப்படை அதனுடைய பின்னால என்ன நோக்கம் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ அது சரியான நோக்கமாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். இது ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். நீங்க ரொம்ப ஒண்ணுமே வேணாம், பிஜேபி ஒன்று ஆதரித்தால் அதை நம்ம ஆதரிக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இது ரொம்ப சிம்பிளான டெஸ்ட், இது ரொம்ப குரூடான டெஸ்டாகவும் இருக்கலாம். இல்ல கிரிமி லேயரை வந்து எல்லாரும் விமர்சிக்கிறாங்க, அது வேற. இல்ல கிரிமி லேயரை எல்லாரும் விமர்சிக்கிறாங்க, கிரிமி லேயர் பிசிக்கும் கூடாது எஸ்சிக்கும் கூடாதுன்னு பேசுறாங்க. அந்த விவாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளல. கிரிமினலேயரை பத்தி பேசுனதுங்க, இவர் இந்த தீர்ப்புல மட்டும் இல்ல, இது மாதிரி ஏராளமான தீர்ப்புகள்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டேதான் வர்றாங்க. கிரிமினலேயரை வந்து கிரிமினலேயரை எடுத்துடணும்னா அது அருண் மிஸ்ரா என்ன சொன்னார் தெரியுங்களா, இந்த எஸ்சி பட்டியலே ரிவ்யூ பண்ணணும், மறுபரிசீலனை சீராய்வு செஞ்சு அந்த எஸ்சி பட்டியல்ல இருக்கிற சில சாதிகள்லாம் முன்னேறிடுச்சுன்னா அந்த சாதிகளே பட்டியல எடுத்துடணும். இப்ப தேவேந்திர குலவாளர்கள் வந்து நாங்களை பட்டியலில் இருந்து வெளியேறணும்னு கேக்குறாங்கல்ல, இது அருண் மிஸ்ரா சொன்னாரு அந்த தீர்ப்புல, இது மாதிரி சாதிகளே வெளியேற்றிடணும். என்ன ஒரு சாதியில இருந்ததுன்னா அப்படியே ஒருத்தவன் 100% பாரு முன்னேறி போயிடுறோன்னா, இப்ப தேவேந்திர குலவாளர்கள் அத்தனை பேருமே முன்னேறிட்டாங்கன்னு அவங்க அங்க இருக்கிற மக்கள் ஒத்துக்குவாங்களா என்ன, எப்படி வந்து இந்த மக்களை வந்து காலி பண்றதுன்னு எப்படி எல்லாம் திட்டமிடுறாங்க பாருங்க, எப்படியெல்லாம் இவங்களுக்கு சிந்தனை வருது பாருங்க இவங்களுக்கு. அது மாதிரியான அவர்கள் நீதிபதிகளாக இன்னைக்கு வந்திருக்காங்க. யாரு நீதிபதிகளாக இன்னைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள், அவர்கள் வந்து என்ன மாதிரியான தீர்ப்பு இன்னைக்கு வந்து, இதை ரொம்ப முக்கியமாக எல்லாருமே அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க மாத்துவாங்க, வேற அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கிருந்து கேரளாவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அவர் கோபால், அவர் வந்து என்ன சொன்னார்னா, இதை மாத்தணும்னு இவங்க அந்த மாதிரி மக்கள் இவங்க ரூட்டே வேற, இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு வேறு விதமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறதன் மூலமாக இந்த இருக்கிற சட்டத்தை நீத்து டைலூட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனுடைய வெளிப்படையான உதாரணம் இந்த தீர்ப்பு 341 இவங்க கொடுத்திருக்கிற இன்டர்பிரிட்டேஷன் என்பது புரட்சி அம்பேத்கர் அவர்கள் என்ன நோக்கத்தோடு அந்த ஆர்டிகளை கொண்டாந்து சேர்த்தாரோ அதுக்கு நேர் எதிரானது. இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக அந்த ஆர்டிகளை அவர் கொண்டு வந்து சேர்த்தாரு, அந்த ஆட்சிகளுக்கு இவங்க புது இன்டர்பிரேஷன் கொடுத்து இந்த மக்களையே காலி பண்ண பாக்குறாங்க. இதுதான் உச்ச நீதிமன்றம் செய்யுது. இந்த 3 பாயிண்ட் கொடுக்குற இன்டர்பிரேஷன் என்ன அப்படிங்கறதான் பாக்கணும் நீங்க. அதுல வந்து நம்ம இது வெறும் தமிழ்நாட்டோடையோ இங்க இருக்கிற திமுக அரசோடையோ கலைஞரோடையோ அருந்ததி மக்களோடையோ மட்டுமே வைத்து இந்த தீர்ப்பை பார்க்க கூடாது. இந்த 3 பாயிண்ட் கொடுக்குற இன்டர்பிரேஷன் அம்பேத்கர் கொண்டு வந்தது பின்னால இருக்கா, அவர் வந்து சொன்ன கருத்தாக்கத்தின் அடிப்படையில இருக்கா, அவர் எதனால கொண்டு வந்து சேர்த்தாரோ அந்த பின்னணியில இருக்காங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இது நேர் எதிராக இருக்கிறது, இந்த மக்களுக்கு விரோதமாக இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுங்க. கண்டிப்பா ஒரு விஷயத்த எந்த மாதிரியான பொழிப்புரைகளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வியாக்கியானங்கள் எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், நேரடியாக அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதில் உள் நுட்பத்தை எப்படி பார்க்கணும், ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிற அமைப்பு அதில் உள்ள சாதிகள் எண்ணிக்கை எல்லாம் அப்படியே இருக்கும்போது ஒரு வலிமையாக இருக்கிறது, அதை டெல்லி அரசு தீர்மானிக்கணும், ஒவ்வொரு மாநில அரசும் இப்படி கையில் எடுத்துக்கொண்டால் அது வேறு விதமான அச்சத்தை தருங்கிற ஒரு அபாயத்தை, அப்படி ஒரு அச்சத்தை நீங்கள் உணர்றீங்க, அதை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க. ஏன் மாநில அரசு கையில் இருப்பது என்ன பிரச்சனை, தனித்தனி இடஒதுக்கீடு தருவதில் என்ன நாங்கள் ஆபத்தை உணர்கிறோம் அப்படிங்கிறத உங்களது பார்வையில் இருந்து ரொம்ப விரிவாக இந்த பிரச்சனை குறித்தும் இந்த தீர்ப்பு குறித்தும் ஜிவாட்டுடைய பார்வையாளருக்கு உங்களது கருத்துக்களை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.